நான் இப்போ பேயோட்ட போகிறேன். இங்கே ஒரு பேய் இருக்குது, அங்கே ஒரு பேய் இருக்குது, பேயோட்டுறதில் நான் வல்லவேன். இப்படிலாம் நான் சொன்னேனா நான் இங்கே ஒரு பைத்தியக்காரன். பேயோட்டுதல், இந்த பேயோட்டுதல் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸோசிசம். இந்த எக்ஸோசிசம் நம்ம ஊரில் ரொம்ப பெரிய அளவில் கலாய்ப்பாங்க. ஆனால் ரோமில் போய் கலாய்க்க சொல்லுங்கள், செவிலே ஒன்று விடுவாங்க. என்னன்னு பார்த்தா, ஃபாதர் கெப்ரிலே அமோர்த் அப்படிங்கிறவர். இந்த அமோர்த் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட 60 வருடங்கள் எக்ஸோசிசம் செஞ்சுருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எக்ஸோசிசம் அப்படிங்கிற இந்த பேய் ஓட்டுதலில் 164,000 பேய்களை நான் ஓட்டியிருக்கேன் அப்படிங்கிறார். 164,000 பேய்களா? அவர் என்ன சொல்கிறார்னா, ஒரு உடலில் நிறைய பேய்கள் வந்து இருக்கும், ஒரு உடலில் ஒரு பேய் நிறைய டைம் வந்து உட்காந்துருக்கும், அதெல்லாம் நாங்கள் ஓட்டி 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 விட்டுருவோம்ப்பா அப்படிங்கிறார். இதை பொதுவாக யாராவது வெளியில் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சிரிச்சிருவாங்க, நம்ம ஊரில் இதை சயின்ஸ் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் கலாய்ப்பாங்க. ஆனால் வாட்டிக்கனில் நடக்காதுன்னு நான் முதல்லே சொன்னேன். அப்படிப்பட்ட வாட்டிக்கனில் இருந்து தான் இந்த ஒரு மாதிரியான சீக்ரெட் எல்லாமே வெளியாகுது. வாட்டிக்கனை சுற்றி இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் ஒரு 3 பாகத்துக்கு வீடியோ போடுற அளவுக்கு இருக்குது. அப்படின்னா இது முதல் பாகம்தான். 2வது பாகத்திலே ஒருவேளை நான் என் பண்ணிடுவேன். ஆனால் இந்த முதல் பாகத்தில் வாட்டிக்கன் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான நகரம், அந்த முக்கியமான நகரத்துக்குள்ளே ஒரு பெரிய கிரவுண்டு, பெரிய கிரவுண்டுனால் பல கிரவுண்ட் உள்ளடக்கிய ஃபைல்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கோடவுன் அப்படிங்கிறது இருக்குது, ஒரு சீக்ரெட் சாம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீக்ரெட் சாம்பருக்குள்ளே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரோமன் கத்தோலிக்ஸை சார்ந்த பல நபர்களும் சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. என்னடா பேயோட்டுதல் அப்படிங்கிற, ஏதோ சீக்ரெட் சாம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிற, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிற, சயின்ஸுன்னு சொல்கிற, என்ன தான் சொல்ல வர? சீக்ரெட் ஆஃப் வாட்டிக்கன் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது முதல் பாகம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அக்டோபர் 2000, நான் 50,000 எக்ஸோர்சிசத்தை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதன் பிறகு மார்ச் 2010, நான் 70,000 எக்ஸோர்சிசம் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். 2013 160,000 எக்ஸோர்சிசத்தை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஃபாதர் கேப்ரிலே அமோர்த் அப்படிங்கிறவர். இந்த கேப்ரிலே அமோர்த் அவர்கள் சொன்னது உண்மைதானா அப்படிங்கிறத நிறைய பேர் கேள்வியாக கேட்குறாங்க. ஏன்னா எக்ஸோர்சிசம் அப்படிங்கிறத அவ்வளோ சீக்கிரமாக யாராலும் செய்ய முடியாது, இந்த எக்ஸோர்சிசம் அப்படிங்கிறது முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லி பல இடங்களிலும் சொன்னாலும், இந்த வாட்டிக்கனை பொறுத்த வரைக்கும் பேய் அப்படிங்கிறது இருக்குது, டெவில் அப்படிங்கிறது இருக்குது. இந்த டெவில் மிகப்பெரிய அளவில் நம்மளை நம்ப வச்சிட்ருக்கு. இங்கே இந்த உலகத்தில் டெவில் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு நம்ப வைப்பதே எது தானா? டெவில் தானா? வாட்டிக்கன்லேருந்து இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது பல இடங்களுக்கும் பரவி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாட்டிக்கன் அப்படின்னு சொல்லும்போதே கண்டிப்பாக ரோமன் கத்தோலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய எல்லாராலையுமே கொண்டாடக்கூடிய ஒரு இடம், ஒரு புனித இடம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமே. இந்த புனித இடத்துல ஒரு சீக்ரெட் சாம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியலை. அது ஒரு லைப்ரரியாக இருந்துச்சுப்பா, அந்த லைப்ரரியிலேருந்து தனியாக இதை பிரிச்சுட்டாங்க. இப்படி பிரித்த பிறகு அங்கே யாருக்குமே அனுமதி கிடையாது, தினசரி 16 நபர்கள் மட்டுமே இந்த இடத்துக்குள்ளே போக முடியும். அந்த 16 நபர்களும் மிகப்பெரிய அளவில் செக்யூரிட்டி செக்குக்கெல்லாம் பிறகு தான் அங்கே போவாங்க. அப்படி போகக்கூடிய நபர்களும் கண்டிப்பாக கிறிஸ்தவத்தில் வேறு பல பிரிவுகளாக இருக்கக்கூடாது இப்படின்னு சொல்கிற பல சட்டத்திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு சீக்ரெட்டை இன்றைக்கி நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். அந்த சீக்ரெட்டினுடைய பெயர் தான் வாட்டிக்கன் சீக்ரெட் ஆர்கியூ. இந்த வாட்டிக்கன் சீக்ரெட் ஆர்கியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெயர் 2019 போப் ஃப்ரான்சிஸ் அவர்களால் மாற்றப்படுது. அதன் பிறகு இது வாட்டிக்கன் அப்போஸ்டோலிக் ஆர்கியூஸ் அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படுகிறது. வாட்டிக்கன் சீக்ரெட் ஆர்கியூஸ் அப்படிங்கிறது, இந்த சீக்ரெட் அப்படிங்கிற வேர்டை தூக்கிட்டு அப்போஸ்டோலிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம், இந்த சீக்ரெட் அப்படிங்கிறதுனுடைய லத்தீன் வேர்டு சீக்ரெட்டம் என்பதனுடைய மீனிங் செப்பரேட் இல்லாட்டி ப்ரைவேட் அப்படிங்கிறது தானா. ஆனால் இப்போ அவங்க வச்சிருக்கிற அப்போஸ்டோலிக் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய லத்தீன் வேர்டு அப்போஸ்டோலிக்கம் அப்படின்னு சொல்கிறதுனுடைய மீனிங் பிலாங்கிங் டு, இது இவங்களுடையது அப்படின்னு சொல்கிறதுக்கு தானா. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வாட்டிக்கன் அப்போஸ்டோலிக் ஆர்கியூஸ் அப்படிங்கிறது ரோமன் கத்தோலிக்ஸினுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய பில்டிங், ஒரு லைப்ரரியாக இருந்த மிகப்பெரிய பில்டிங் அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த பில்டிங்குள்ளே நிறைய ஷெல்ஃப்ஸ், நிறைய விதமான அலமாரிஸ் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, இது எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஷெல்ஃபெல்லாம் எடுத்து நீல வாக்கில் நம்ம அடுக்கி வச்சுட்டே போனோம்னா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஷெல்ஃபை கிட்டத்தட்ட 80-90 கிலோமீட்டருக்கு உங்களால் அடிக்கடிக்கு ஒரு கேப் இல்லாமல் அடிக்கடிக்கு வைக்க முடியும். 80-90 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த ஷெல்ஃபுக்குள்ளே 1,000,000,000 புத்தகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நாட் ஓன்லி புத்தகங்கள், பில்ஸ், மிகப்பெரிய அளவில் உள்ள எஸ்டிமேஷன்ஸ், வரலாறில் மறைக்கப்பட்ட பக்கங்கள்,
பல நபர்களுடைய கையேடுகள், சில பல பைபிள்ஸ்னுடைய உண்மையான சில பிரதிகள், இது எல்லாமே இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோடிக்கணக்கான புத்தகத்தை இதனால் வரையிலும் உலகத்துக்கு வெளியில் தெரிந்தது அப்படிங்கிறது வெறும் 1%, அப்படி இல்லைன்னா 2% தானா. மீதம் இருக்கக்கூடிய 98% இதுவரையிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கக்கூடிய அதிசயங்கள். இப்படி ஒரு அதிசயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க. இதை நான் சொல்லலை, வாட்டிக்கனே அறிவிச்சிருக்காங்க. வாட்டிக்கனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இந்த வாட்டிக்கன் அப்போஸ்டோலிக் ஆர்கியூஸ் அப்படிங்கிறதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்டினுடைய பெயர் கோடிஸ் ரேஷியோ அப்படிங்கிறது தான். கோடிஸ் ரேஷியோ அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் வழியாக நிறைய புத்தகங்கள், நிறைய கையேடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது எல்லாத்தையுமே அவங்க டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. இது எல்லாத்தையுமே டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு விக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். நார்மலாக ஒரு டாக்குமெண்ட்டை இல்லாட்டி ஒரு பேப்பரை நம்ம டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஓசிஆர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபார்மேட் வழியாக நம்ம அதை ஸ்கேன் பண்ணுவோம். அந்த ஓசிஆர் என்ன செய்யும்னா அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கரெக்டாக ஸ்கேன் பண்ணி இடையில ஏதாவது ஒரு கேப் இருக்குது அப்படின்னா அது ஒரு வேர்டு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு வேர்டாக எடுத்து வைக்கும். ஆனால் இப்படி இந்த காலத்தில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை நம்மளால் என்ன செய்ய முடியும், டிஜிட்டலாக ஸ்கேன் பண்ணி இல்லாட்டி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஆனால் இது நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 12-14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. கிறிஸ்தவம் அப்படிங்கிறது தொடங்கினதுலேருந்து 2023 வரை இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இதில் பல கையெழுத்துகள் இருக்குது, பல நபர்களுடைய சங்கேத குறியீடுகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஓசிஆர் டெக்னாலஜி வச்சு அதை ஸ்கேன் பண்ணி ஒரு டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதனால தான் இதுக்குள்ளே கோடிஸ் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளே கொண்டு வந்து ஒவ்வொரு கைரேகைக்கும் இல்லாட்டி அவங்க என்ன எழுதியிருக்காங்க அதில் எப்படியான வார்த்தைகள் இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ப்ரிடிக்ட் பண்ணி அதை டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி அதை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆன பிறகு தான் பெரிய அளவில் மனிதர்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க வாட்டிக்கன்லேருந்து. வாட்டிக்கன்லேருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வருது அப்படின்னா இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஒரு உதாரணத்துக்கு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். மார்ட்டின் லூதர் அப்படிங்கிறவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். 1521 மார்ட்டின் லூதர் அப்படிங்கிறவர், நீ எந்த விதமான கத்தோலிக் சர்ச்சுக்குள்ளேயும் நுழையக்கூடாது, உனக்கு நாங்கள் தடை போடுறோம் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. ஸோ இந்த உத்தரவு அப்படிங்கிறது சும்மா வாய்வழி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு கிடையாது, இது எல்லா கத்தோலிக் சர்ச்சுக்கும் அனுப்பப்படுது. அப்படின்னா இதனுடைய முக்கியமான முதல் டாக்குமெண்ட், மார்ட்டின் லூதர் அவர்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட்டை இந்த வாட்டிக்கன் அப்போஸ்டோலிக் ஆர்கியூஸ்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அடுத்ததாக கியூன், மேரி அவர்கள். ஸ்காட்லாந்தினுடைய ஒரு கியூன் தான் மேரி அவர்கள். அவங்களை என்ன செய்ய போகிறாங்கன்னா தூக்கிலையோ மரண தண்டனையோ விதித்திருக்கிறார்கள். அப்படி விதித்த அந்த கியூன் அப்போ இருந்த போப் சிக்ஸ்டஸ் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போப் சிக்ஸ்டஸ் 5 அவர்களுக்கு ஒரு லெட்டரை எழுதுகிறாங்க. அந்த லெட்டரில் நான் குற்றம் செய்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் எந்த விதமான குற்றமும் செய்யலை, எனக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் போப் சிக்ஸ்டஸ் 5 அப்படின்னு சொல்கிறது தான் எழுத்து. ஆனால் போப் அவர்கள் ஸ்காட்லாந்துக்குள்ளே நம்ம தேவையில்லாமல் நுழையவே கூடாது, அப்படி நுழைஞ்சால் நமக்கு பெரிய பிரச்சனைகள் வரும், நம்ம கத்தோலிக் சபைக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால அந்த லெட்டருக்கு அவர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இதன் காரணமாக மேரி கியூன் அவர்கள் கொல்லப்படுகிறார். இது 1587 நடந்துச்சு. அடுத்ததாக கலீலியோ. இந்த கலீலியோ அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய அறிவியல் உண்மையை சொல்கிறார். அறிவியல் உண்மை அப்படின்னா பூமியை சுற்றி தான் எல்லாமே சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க, கத்தோலிக் சபை சார்ந்த எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. கலீலியோ அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு, இல்லைப்பா அது தப்பு, பூமி என்ன செய்யுது சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இதை போய் சொல்லணுமே, வெளியில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி பயப்படலை மனுஷன், நேராக வந்து சொல்லிட்டார். சொன்ன உடனே, நீ சபைக்கு எதிராக பேசுகிற, இவ்வளோ நாள் நாங்கள் நம்பினதை நீ என்ன செய்கிற தப்புன்னு சொல்கிற, உன்னை நாங்கள் தூக்கி ஜெயிலில் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் போடுறாங்க. கலீலியோ அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதையுமே அந்த ஜெயிலில் தான் அனுபவிக்கிறார், இறந்துடுறார். ஸோ இப்படிப்பட்ட கலீலியோ கடைசியாக பேசினது, கலீலியோவுக்கும் அந்த ரோமன் கத்தோலிக் சபைக்கும் இடையே நடந்த வாக்குவாதங்கள், அதனுடைய லெட்டர்ஸ், இது எல்லாமே பாதுகாக்கப்படுவதும் இந்த வாட்டிக்கன் அப்போஸ்டோலிக் ஆர்கியூஸ் அப்படிங்கிற இடத்துல தான். அடுத்ததாக நைட்ஸ் டெம்ப்ளர் அப்படிங்கிறவங்க. இந்த நைட்ஸ் டெம்ப்ளரை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான வியூகங்கள் யூகங்கள் இது எல்லாத்தையுமே படிச்சிருப்பீங்க. படிக்காத நபர்கள் தயவு செஞ்சு படிங்க. ஏன்னா டார்க் சீக்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இந்த நைட்ஸ் டெம்ப்ளர்ஸ் அப்படிங்கிறவங்களாம் ரொம்ப பெரிய அளவில் இடம் பெற்றிருக்கிறார்கள். சிலுவை யுத்தம் அப்படிங்கிறது நடக்குதுங்க, க்ரூசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த க்ரூசைட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நைட்ஸ் டெம்பிளர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப பெரிய அளவில் பணக்காரர்கள் அவங்களுக்கு தேவையான சகல செல்வங்களுடன் ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கரெக்டாக சொல்லணும்னா அக்டோபர் 13, 1307 பிலிப்ஸ் 4 அப்படிங்கிறவர் ஒரு ஆர்டரை கொடுக்குறார். அந்த ஆர்டர் படி எல்லா நைட்ஸ் அப்படிங்கிறவங்களையும் என்ன செய்யுங்க, கைது பண்ணுங்க. அப்படி கைது பண்ணி நிறைய பேர் கொண்டுருங்கப்பா அப்படிங்கிறது தான் உத்தரவு. இதுக்கு பின்னாடி நிறைய வரலாறு இருக்குது இந்த நைட்ஸ் டெம்ப்ளர் அப்படிங்கிறவங்களை பற்றிலாம். ஸோ அவங்க எல்லாருமே என்ன செய்யப்படுறாங்க, கைது செய்யப்பட்டு பல நபர்களுக்கு எதிராக பல விதமான விசாரணையை செய்கிறாங்க. விசாரணைனா 1-2 விசாரணை கிடையாதுங்க, கொடூரமான விசாரணைகள் எல்லாமே செய்யப்படுது. இந்த விசாரணைக்கு பிறகு நிறைய நைட் டெம்ப்ளர்ஸ் அப்படிங்கிறவங்க கொல்லப்படுறாங்க, நிறைய பேர் விடுதலை செய்யப்படுறாங்க, நிறைய பேருடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது அபகரிக்கப்படுகிறது. இப்படி யார் யார் எந்தெந்த இடத்துல கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டாக்குமெண்ட் இந்த வாட்டிக்கன் அப்போஸ்டோலிக் ஆர்கீவ்ஸ்குள்ளே தான் இருக்குது. அடுத்ததாக மிக்கலாஞ்சலோனுடைய லெட்டர். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மிக்கலாஞ்சலோ அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா, வாட்டிக்கன் சபையில் இருக்கக்கூடிய நிறைய ஊழியர்களுக்கு சபையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சம்பளம் கொடுக்காம இருக்காங்க. இப்படி சம்பளம் கொடுக்கலனா கண்டிப்பாக இங்கே ஒரு பெரும் பிரச்சனை வரும். வாட்டிக்கன் காட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்காதனால அவங்க வேலை செய்ய மறுக்கிறாங்க. நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்போது இருந்த போப்புக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். அந்த போப் திருப்பி இந்த மிக்கலாஞ்சலோ அப்படிங்கிறவருக்கு என்ன ரிப்ளை எழுதினார், அதன் பிறகு இந்த பிரச்சனை எப்படி சால்வ் செய்யப்பட்டது, இது வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்ட பகுதி, ஆனால் இதனுடைய ப்ரூஃப் எங்கே இருக்கான், இந்த வாட்டிக்கன் அப்போஸ்டோலிக் ஆர்கியூஸ்குள்ளே இருக்குது. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உறுதியாக இது உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் இன்னும் பல விஷயங்கள் இந்த சீக்ரெட் சாம்பர்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் விஷயம், ஏசுநாதர் அவர்களை பற்றிய பல உண்மைகளும் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது விஷயம், இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. பல புதையல்களுக்கான மேப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பல இடங்கள் இந்த ஒரு மேப் வழியாக நம்ம போகலாம், ஆனால் அப்படிப்பட்ட மேப்பினுடைய எல்லா டாக்குமெண்ட்டும் இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இன்னும் பல விதமான கான்ஸ்பிரசிலாம் இருக்குது, அதை இன்னொரு பாகத்தில் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு வெறும் 16 நபர்கள் மட்டும்தான் இந்த ஒரு பில்டிங்குள்ளே என்ட்ராக முடியும். இந்த பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு தனியாக நம்ம பாஸ் எடுக்கணும். அப்படி பாஸ் எடுப்பதற்கு பல விதமான ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஆப்ளிகேஷன் கூடவே உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறதும் இருக்கணும். இந்த ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம் பிறகு தான் நீங்கள் எங்கே போக முடியும், இந்த சாம்பர்ஸ்குள்ளே என்ட்ராக முடியும். அப்படி கோடிக்கணக்கான ஃபைலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். கோடிக்கணக்கான ஃபைல் வைக்கப்பட்டிருக்கும் இடத்துல வெறும் 16 நபர்கள் தான் அனுமதிக்கப்படுவாங்க. இந்த 16 நபர்களுக்கும் 4 அறை மட்டுமே ஒதுக்கப்படும். 1000 அறைகள் இருக்கலாங்க, ஆனால் 4 அறைகள் மட்டும்தான் அங்கே போய் படிக்கிறவங்களுக்கு ஒதுக்கப்படும். அதில் முதல் அறையில் மட்டும்தான் நீங்கள் உங்கள் லேப்டாப்லாம் கொண்டு போனீங்கன்னா ப்ளக் பண்ணுறதுக்கான ப்ளக் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குமா. மீதம் இருக்கும் 2 அறைகளில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து போட்டு படிக்கிறதுக்கான மேஜையுடன் சேர்ந்த 2 அறைகள். 4வது அறை அப்படிங்கிறது நம்ம உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான அறை. இந்த 4 அறைகள் மட்டும்தான் 16 நபர்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்ததாக இதில் வரக்கூடிய நபர்கள் அப்ளைடு கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத படிக்கிறதுக்கான நபர்களாக இருப்பாங்க. பொதுவாக இந்த கிறிஸ்தவத்தை பற்றி, அதுவும் குறிப்பாக கத்தோலிக் சபையை பற்றி யார் பேச வேண்டும், என்ன பேசுகிறாங்க, அதை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அதை எப்படி எதிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் முழுக்க முழுக்க இந்த ஒரு சீக்ரெட் சாம்பர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸால் செய்ய முடியும். அதுக்கான ஸ்டடி நிறைய பேர் நடத்தியிருக்காங்க. அந்த ஸ்டடியில் இப்போ புதுசு புதுசாக எவால்வ் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, திடீர்னு பார்த்தா சில பல வழிமுறைகளை இப்போது இருக்கக்கூடிய நபர்கள் பின்பற்றுவார்கள். ஸோ அதுக்கு எதிரான நிறைய பேர் கருத்தை சொல்லுவாங்க. அந்த கருத்தை எப்படி எதிர்கொள்வது, அந்த கருத்து முன்னால் ஒரு கிறிஸ்தவம் தோன்றினத்துலேருந்து எப்படி செய்யலாம், இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யார் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இதே வாட்டிக்கன் சீக்ரெட் சாம்பர்ஸ்குள்ளே அந்த டாக்குமெண்ட்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அடுத்ததாக வாட்டிக்கனுக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா டவர் ஆஃப் த விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் இப்போவே உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால இதை பற்றிலாம் தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ முதல் பதிவில் இதை பற்றி நீங்கள் தேட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு விஷயத்த சொல்லட்டா, 18வது நூற்றாண்டில் நெப்போலியன் என்ன செய்கிறாருன்னா, ஒட்டு மொத்தமாக ரோமெல்லாம் கையகப்படுத்தி, வாட்டிக்கன்லாம் கையகப்படுத்தி, இங்கே இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் சாம்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இத்தாலிக்கு கொண்டு போகிறார். இத்தாலிக்கு கொண்டு போன பிறகு நெப்போலியன் அவர்கள் அங்கே என்ன செய்கிறார், மறுபடியும் அவருடைய ஆட்சி கவிழ்கிறது. ஸோ அவர் கொண்டு போன இந்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வரணும், வாட்டிக்கனுக்குள்ளேயே திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸில் மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், ஒரு பேப்பரை கிழிச்சு தந்தால் இத்தனை பொற்காசுகள் கிடைக்கும், ஒரு பேப்பரை கிழிச்சு தந்தால் இவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேப்பரை கிழிச்சு 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 நிறைய பேருக்கு கொடுத்து அது நிறைய நாடுகளை சுற்றி வருதான். ஸோ இப்படியும் இங்கே பாதுகாக்கப்பட்ட பலவிதமான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க.
நாலில் ஒரு பங்கு டாக்குமெண்ட்ஸ் பல நேரங்களிலும் இதே மாதிரி திருடு போயிருப்பதாகவும் செய்திகள் கூறுகிறது. 11வது நூற்றாண்டு வரை இந்த வேட்டிகன் சீக்ரெட் ஆர்கீவ்ஸ் அப்படிங்கிறது எந்த பில்டிங் கூடவே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போப்புக்கு எந்த ஒரு அரண்மனை ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அரண்மனையில் தான் வச்சு பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் நிறைய பில்டிங்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸினுடைய அளவு அதிகரிக்கிறது 11வது நூற்றாண்டுக்கு பிறகு. ஸோ அதன் பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, டாக்குமெண்ட்ஸை வைக்கிறதுக்கு இன்னும் இரண்டு பில்டிங் வேணும் அப்படிங்கிறதுனால போப் அவர்கள் தங்கியிருந்த அரண்மனையிலிருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய லைப்ரரியில் கொண்டு வைக்கிறாங்க. லைப்ரரியில் வச்ச இந்த டாக்குமெண்ட்ஸில் 11வது நூற்றாண்டிலிருந்து 13வது நூற்றாண்டுக்குள்ள பல டாக்குமெண்ட்ஸும் காணாமலாக்கப்படுகிறது. ஸோ இந்த 13வது நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் காணாமல் போகுது அப்படின்னு சொன்னதுனாலேயே பல குழப்பங்கள் அப்படிங்கிறது வருது. நிறைய நாடுகள்கிட்ட இந்த கத்தோலிக் சபை சார்ந்தவர்கள் பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இங்கேருந்து திருடு போன டாக்குமெண்ட்ஸ் எப்படியாவது திரும்ப கொண்டு வந்துடலாமா, ஆனால் நிறைய பேருக்கு தெரியல என்ன டாக்குமெண்ட்ஸ் இருந்தது அப்படிங்கிறதே தெரியாதனால போதுமான அளவுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. 1404 திடீர்னு பார்த்தா இந்த கத்தோலிக் சபை வாட்டிகன் அப்படின்னு சொல்றதுல பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. போப் அப்படின்னு சொல்றவுடைய அந்த பதவியை என்ன செய்யப்படுது, தூக்கி எறியப்படுது அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி வந்த உடனே இவ்வளோ நாள் பாதுகாத்துட்டு இருந்த இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதை தெருவில் போட்டு நிறைய பேர் எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய இடத்துக்கு இது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் இதை எரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் மறைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது. 200 வருஷம் இதே மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டு 1612 வருஷத்தில் கத்தோலிக் சபையை சார்ந்த மிக முக்கியமான நபர்கள் எல்லாருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கத்தோலிக் சபைக்கும் ஒரு லெட்டர் அப்படிங்கிறது போகுது. உங்கள் கையில் என்னெல்லாம் டாக்குமெண்ட் இருக்கோ அதெல்லாம் இந்த ஒரு இடத்துல தான் இருக்கணும். வேறு யாரும் தனிப்பட்ட வகையில் 1வது நூற்றாண்டிலிருந்து இப்போது வர இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை வைக்கக்கூடாது. ஈவன் பைபிளில் உங்களுக்கு இத்தனை காப்பிகள் இருக்குது அப்படினாலும் நீங்கள் அதை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரதி அந்த லெட்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சர்க்குலேட் ஆகுது. அதன் பிறகு தான் பைபிள் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே ரீகன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறத செய்கிறாங்க. அப்படி ஏன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆயிருச்சு, நிறைய டாக்குமெண்ட்ஸ் எரிக்கப்பட்டு விட்டது, நிறைய டாக்குமெண்ட்ஸை தெருவில் கொட்டிட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பைபிளில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம், தேவையில்லாமல் ஆளுக்கு ஒரு பைபிள் கதையை சொல்ல ஆரம்பிச்சலாம் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாமே ஏற்படுது. இந்த 1600 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரும் பிரச்சனை கத்தோலிக் சபைக்கும் ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இடையே ஏற்படுது. ஏன்னா இப்போ தான் ப்ரொட்டஸ்டன்ட் அப்படிங்கிறவங்க உருவாகிறாங்க. அப்படி உருவாகும்போது ப்ரொட்டஸ்டன்ட் எதை பேஸ் பண்ணி உருவாகிறாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறை நீங்கள் தேடி போனீங்கன்னா, இங்கே நிறைய டாக்குமெண்ட்ஸ் காணவில்லை, நிறைய டாக்குமெண்ட்ஸை எரிச்சிட்டாங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸை விலை கொடுத்து வாங்கினாங்க அப்படிலாம் சொல்லி பார்த்தோம்ல, இதில் இருக்கக்கூடிய உண்மைகள் அப்படிங்கிறத ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. வேறு விதமான சில பல இப்போ அதை சொல்ல வேண்டாம், இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒரு சண்டை வருது. அப்படி சண்டை வர்றதுனால ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கத்தோலிக் சபையை பார்த்து பல கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்டில் இப்படி சொல்லியிருக்கு, நீங்கள் தவறான வழிமுறைகளில் கிறிஸ்தவத்தை வழி நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரொட்டஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கத்தோலிக் சபையை சார்ந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் யூதர்களாக இருந்தவங்க. நாசி படுகொலைகள் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் பல யூதர்களை காப்பாற்றியதே இதே வாட்டிகன் சபை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அது உண்மையும் கூட. இந்த பல பிரச்சனைகள் 1612 வந்த பிறகு தான் ஒட்டுமொத்தமாக கத்தோலிக் சபையில் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் இங்கே கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு பறக்குது. அங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை எந்த ப்ரொட்டஸ்டண்டை சார்ந்தவர்களும் இல்லாட்டி ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் வாசிக்கக்கூடாது, அப்படியே வாசித்தாலும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவும் பறக்குது. இப்போ சொல்லுங்கள், எவ்வளவு சீக்ரெட் அப்படிங்கிறது இந்த ஒரு வாட்டிகன் அப்போஸ்டோலிக் ஆர்கீவ்ஸ் இல்லாட்டி வாட்டிகன் சீக்ரெட் ஆர்கீவ்ஸுக்குள்ளே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்னது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க். நான் சொன்னேன்ல 3 பாகங்கள் எனக்கு தேவைப்படும் நீ அப்படின்னா, இந்த வாட்டிகன் சபை இல்லாட்டி வாட்டிகன் அப்படிங்கிறதுக்குள்ள இன்னும் மர்மங்கள் இருக்கா, அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, என்ன செய்யலை, என்ன உலகத்துக்கு தெரியும், எது உலகத்துக்கு தெரியாது, எதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத அடுத்த பாகத்தில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கண்ணை மூடி கிட்டத்தட்ட 16 நூற்றாண்டுகளாக அதாவது 1600 வருடங்களாக சேமிக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ், பழைய பைபிள், பைபிளுக்கான குறியீடுகள், பைபிளுக்கான பல நபர்களுடைய கையேடுகள், இது எல்லாமே ஒரு இடத்துல இருக்குது. பொக்கிஷங்கள், இந்த வாட்டிகனுக்கு எப்படி பணம் வந்துச்சு, பணம் எங்கே போயிருக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் வாட்டிகன் இல்லாட்டி ரோமன் கத்தோலிக் சார்ந்த சொத்துக்கள் என்ன இருக்குது, எப்படி ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் உருவானாங்க, எப்படி உப பிரிவுகள் உருவானது, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் தான் இந்த வாட்டிகன் அப்போஸ்டோலிக் ஆர்கீவ்ஸ்குள்ளே இருக்குது. அதை டிஜிட்டலாக மாற்ற போகிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக. இன்னும் பல ஷாக்கிங்கான தகவல்கள் அடுத்த பாகத்தில் பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு, ஏன்னா இதை படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு, இது உண்மைதானா அப்படிங்கிறத தரம் பிரித்து பார்ப்பதற்கே அவ்வளோ டைம் எடுத்துச்சுன்னு நான் சொல்லுவேன்.
ஏன்னா இதுக்கு கடின உழைப்புகள் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த பதிவு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்து, அதே மாதிரி அந்த லைக் டிஸ்லைக் எதையாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.